இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய கேர்ள்ஸில் வந்து ரேப் பண்ண வர்றாங்க. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ரேப் பண்ணுற ஆள் வந்து உங்கள் கையில் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீ அவனுக்கு எந்த மாதிரிலாம் தண்டனை கொடுத்து எப்படிலாம் சித்திரவதை பண்ணுவேன்? அவனா ஃபஸ்ட்டு போலீஸ்கிட்டலாம் சொல்ல மாட்டேன், நானே வச்சுப்பேன், எங்கள் வீட்டிலே கட்டி போட்டுருவேன். கட்டி போட்டு எப்படி சொல்கிறது, பிளேடால் வந்து அவன் கை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணும், இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம். அப்புறம் போயிட்டு அவன் ஆள் ஒரு பேர் கட் பண்ணி எடுத்துருவேன். அவன் எந்த பொண்ணையும் பார்க்கக்கூடாது, எந்த பொண்ணு கூட எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா தப்பு ப்ரோ அதெல்லாம். இப்போ நம்மளுக்கே வெளில வர்றதுக்கு பயமாக இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணாமல் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படிலாம் கொடுத்துமே அனுபவிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். எப்படிலாம் ரேப் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும். இப்போ வழி பார்த்தினா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம், ஒன்று ரெண்டாக நம்ம வந்து பார்க்கலாம் தவிர்தான் அந்த பெயின் வந்து உணர மாட்டோம். அந்த வழி அந்த வழி என்ன பண்ணால் அவங்க சப்போஸ் என் கையில் கிடைச்சானா அவனை ஒரு ரூமில் வச்சு ஒரு குடோனில் வச்சு அது என்னன்னா ஃபஸ்ட்டு தேவைன்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்ஸை கட் பண்ணுவோம், ரியலாகவே கட் பண்ணுவேன். அவன் வந்து சும்மா சாப்பிட்றது துடிக்கு துடிக்கு சாகணும், அதுவும் வச்சு சாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது மெயினாக வந்து மெயின் கட் பண்ணிவிடும். கட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு எப்படின்னா அனுபவிச்சு செத்துச்சோ அந்த வழியாக தான் அவன் உணர்வு. ஃபஸ்ட்லாம் நார்த் சைடு அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ எல்லா பக்கமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பிளாக்மெயிலாம் வேறு நிறையா நடக்கும். இந்த பொள்ளாச்சி கேஸ்லாம் பார்த்துருக்கேன். கோயம்புத்தூர்லாம் ரொம்ப மரியாதைன்னு சொல்லுவாங்க, நானும் கோயம்புத்தூர் தான். ஆனால் இப்போ அந்த சரௌண்டிங்கில் இருக்க பொள்ளாச்சியிலே இப்போ ரொம்ப பெரிய அந்த மாதிரியான சம்பவம் நிறையா நடந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து தண்டனைங்கும் போது இப்போ சில ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான தண்டனை கொடுக்குறாங்க, எடுத்தோன்னே தூக்கில் போட்டுறாங்க, சுட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு தப்பு பண்ணாத தண்டனை இருக்குது அப்படிங்கிறத பப்ளிக்காக நம்ம வந்து காட்டினா தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரியாகும். ஸோ அதனால் இப்போ ஒரு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னா எதர் கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக அவங்களுக்கு வந்துட்டு ஒரு துன்புறுத்துகிற மாதிரியான தண்டனை கொடுத்தா கூட சந்தோஷம் தான். அப்படி இல்லைன்னா தூக்கு தண்டனை அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்க உயிர் போகிற மாதிரியான தண்டனை கொடுத்தாலும் ஓகே. பட் இப்படி சொல்லக்கூடாது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து ஒரு கொலையோட ஒரு பெரிய குற்றம். ஏன்னா ஒரு குலமே அழியிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா பொண்ணுமே வந்துட்டு குல தெய்வம் மாதிரின்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு குலமே அழியிற மாதிரி தான். அதனால அவங்களுக்கு கொடுக்குற அந்த தண்டனையும் உலகத்துக்கு ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இந்தியாவிலும் சரி சென்னையிலும் சரி நிறைய இடத்துல வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து நிறைய ரேப் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் அந்த மாதிரி ரேப் பண்ணுற ஆள் வந்து உன் கையில் கிடச்சிட்டேன் அப்படின்னா நீ அவனுக்கு எந்த மாதிரிலாம் தண்டனை கொடுப்பேன்? ஃபஸ்ட்டு நான் ஒரு சராசரி மனுஷனாக யோசிச்சேன், ஏன்னா அவனை பார்த்துட்டு யாருமே தெரியாத மாதிரி நான் கம்முனு போயிடுவேன். ஏன்னா என் வீட்டில் அடுப்பு எரியணும் இல்லை. ஒன்றும் இல்லை, அவனை யாருக்கும் ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன் தெரியல. அவனுக்கு வச்சு வீட்டில் வச்சுட்டு அவனுக்கு எனக்கு என்னென்னலாம் தண்டனை அவனுக்கு கொடுக்க முடியும் தனியாக அவனை வச்சு பயங்கரமாக எந்த மாதிரிலாம் கொடுப்பேன்? இந்த ஊசி வச்சு காலில் குத்துறது, கடப்பாரத்து தலையில் வெட்டுறது, அந்த மாதிரி அதெல்லாம் ஃபுல்லாக இதை வந்து ஃபஸ்ட்டு நாலு கை காலெல்லாம் வெட்டுறது தெரியலாம். அதுக்கப்புறம் அவனை வச்சு எனக்கு கொஞ்ச நாள் அப்படியே வெட்டுருவேன். அதெல்லாம் லாஸ்ட்டாக எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் செய்யணும் தெரியல. ஃபஸ்ட்டு மாதிரி ஒவ்வொன்றா கை ஃபஸ்ட்டு ஒரு நாள் கை கட்டணும், அத்தனை நாள் இன்னொரு கையை வெட்டினோம், அது லாஸ்ட்டாக அந்த இடத்த வெட்டினோம். அந்த இடத்த வெட்டி கத்தியாக கதர்னு அந்த பொண்ணு எப்படிலாம் ஏண்டாம் தான் பண்ணோன்னு கதர்னு அவன் கட்சியில் அது எடுத்து எப்படி சொல்கிறது மற்ற எல்லாம் பண்ணுறாங்க, மற்ற எல்லாருக்குமே காட்டணும். அப்போ எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரிலாம் ஆகுண்டா அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம பண்ணுவோம். தளபதி மாதிரி தலையில் தொங்கிட வேண்டியதான் அவனு. அவ்வளோதான். சரி, உனக்குள்ளார அந்த கோவம் இருக்காதா, இந்த மாதிரி ஒருத்தன் ரேப் பண்ணுறான், அவனை நம்ம இப்படிலாம் சித்திரவதை பண்ணோம், எப்படி எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணுறான், இவன் மட்டும் கையில் கிடச்சானா, அதான் உனக்குள்ளார ஒரு ஆசை இருக்குல்ல. ஒரு ஒரு நியூஸ் பார்க்கும்போது கோவம் வரதா செய்யும். வச்சு அதை லைட்டாக எப்படி சொல்கிறது, இந்த சாஸ் தர வராமல் இந்த பெட்ரோல் டீசல் அதெல்லாம் அப்படியே தலையை விட்டு லைட்டு இல்லை ஃபுல் லைட்டு எந்த மாதிரி லைட் எடுத்த எக்ஸாஸ்டில் வரும் போரு பொருன்னு எரியுமே அந்த மாதிரி கேஸ் அடுப்பு எடுத்துன்னு வந்து அவன் குஞ்சு அப்படியே அச்சுக்கினே இருக்கணும். அவன் வழியில் துடிக்கிறத எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி அந்த பொண்ணு வச்சிருக்கான், அந்த மாதிரி பண்ணி விடணும் பாவனெல்லாம், அந்த மாதிரி தான் பண்ணும். அவனுக்கெல்லாம் நறுக்கணும், போட்டு போட்டு நறுக்கணும், சாப்ஸ் போடுற மாதிரி போட்டு 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 நறுக்கி 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 அவன் பாக்கெட்ல போட்டு அனுப்பிச்சு பாப்பா வீட்டுக்கு அப்படின்னு. சரி, இப்போ ரெண்டு ஸ்டெப்ல பொண்ணுங்களை ரேப் பண்றாங்கல்ல, இப்போ அவங்ககிட்ட இருந்து பொண்ணுங்க வந்து அவங்களே காப்பாத்திக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸா அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறதுல செல்ஃப் டிஃபென்ஸா பசங்கெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவானுங்க, இந்த மாதிரி ஒரு ஆம்புல உசு வந்து நம்மளை தடவறான் இது பண்ணுறான் அப்படி என்ன ரெண்டு அமுக்கு ஒரு அமுக்கு அவ்வளோதான். அது மாதிரி பொண்ணுங்களும் அதே மாதிரி தான். சேஃப்டி பர்பஸ் நீ வச்சுக்கோ, எவ்வளோ கடையில் விற்கிது இந்த ஸ்ப்ரே கோப்ரா ஸ்ப்ரே விற்கிது, அதெல்லாம் ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சேஃப்டி தேவையே இல்லை நண்பா, அது கதையாக தான் இருக்குது. பசங்களுக்கு தான் சேஃப்டியே தேவை ஃபஸ்ட்டு, புரிதா? அதுதான் பாவமாகறானு இந்த காலத்தில். ஆமாம், உண்மை அதுதான்ப்பா. இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸுன்றானுங்களே அதுலேயே நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க. ஏங்க அப்போல்லாம் அந்த ஒருத்த ஐல வீன்ற சொல்கிற ஒரு வார்த்தைக்கு ஒருத்தா பேப்பரில் எழுதி போட்டு போகிறது அந்த சீன் இப்போலாம் பாரு வரானுங்க. ஒரு டர்புருன்னு வண்டியை ஓட்டணும், உஷார் போனால் தூங்கி போய் சேரானுங்க. அமைஞ்சு போச்சு கதை. நான் வந்து அண்ணா நியூஸில் படிக்கிறேன், ஒரு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ரோக்ராமே பண்ணாங்க.
ஆடிட்டோரியம்ல ஆடிட்டோரியம்ல வந்துட்டு யாரோ போலீஸில் பெரிய ஆள் ஒருத்தர் வந்துட்டு இதை பற்றி சொன்னார், இந்த மாதிரி ஆப் இருக்குது இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அது நல்லது கெட்டது எல்லாமே சொன்னார். ஸோ அது ஆக்சுவலாக எல்லாருமே அதை வச்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லது, என்ன ஒரு இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் அவங்க அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம் போலீஸ் டக்குனு. ஏன்னா போலீஸ் வந்துட்டு நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்குது முக்கால்வாசி. இப்போ எல்லாருமே இந்த என்ன சொல்கிறது இதில் அதான் தலை இப்போ வந்துட்டு ரொம்ப பெண்களுக்கு கரெக்டாக பண்ணுற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக போலீஸ் வந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த ஆப் வச்சுக்கிடுச்சு கையில் ஏதாவது பெப்பத்துரு இல்லைன்னா ஒரு எப்பயுமே ஒரு ஒரு ஃபோனில் எதனா ஒரு போலீஸ் ஒரு கான்டாக்டு அதெல்லாம் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் அதுவே அதே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை, அவ்வளோதான். அவங்க அதாவது அவங்க அப்பா நம்பரு இந்த பாய் ஃப்ரெண்ட் நம்பருக்கெல்லாம் இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா நம்பரை இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், அவங்க அப்பா அம்மா கான்டாக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து அதான் மிளகாத்தூள் எப்பவுமே நம்ம கையிலே வச்சுக்கணும். வேற அதுக்கப்புறம் எல்லா கேர்ள்ஸும் இப்போலாம் கராத்தே கற்றுக்கணும், கண்டிப்பாக கற்றுக்கணும். வீட்டில் வந்து வெள்ளை யூஸ் ஆகணும், வீட்டில் நல்லா யூஸ் ஆகணும், அதுக்காக வந்து கற்றுக்கணும். அப்புறம் வேற என்ன பண்ணணும், பெப்பர் தூள் இந்த மாதிரி தான் அப்பயும் சில பேர் பண்ண தான் செய்கிறானுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கே உங்களை கிளாஸ் பண்ணிட்டு போகிற பொண்ணு வந்து டிவியில் நியூஸில் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குறைஞ்சபட்ச தண்டனை தான் வந்து கிடைக்குது. சப்போஸ் இந்த நிர்பயா கேஸு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அது ஏன் வந்து லேட்டாக பண்ணுறாங்க, ஏன் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண மாட்டாங்க அப்படிலாம் நீங்கள் அலட்சியம் ப்ரோ. சரி இப்போ வந்து ரேப் பண்ணுறாங்கல்ல, அந்த கேர்ள்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் நீ நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் செல்ஃப் டிஃபென்ஸ்னா ஆமா ஒரு டிஃபென்ஸ் பர்சன் மேனேஜர் கராத்தெல்லாம் வேணாம் ப்ரோ, அவங்கவுங்க சேஃப்டியா இருந்தா போதும். அதான் எப்படி அவங்க பர்ஸ்ல ஒரு பெப்பர் ஸ்ப்ரே அந்த மாதிரி மெட்டல் ராட் அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு சேஃப்டியா இருந்தாலே போதும். அதே மாதிரி மோஸ்ட்லி அவங்க வெளியே பசங்க கூட சுத்தாம ஒழுங்கா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு அது மாதிரி சுத்தினாலே போதும். அப்போ ட்ரெஸ் நீட்டாக ட்ரெஸ் பண்ணலன்னா தான் இந்த மாதிரி ரேப் நடக்குது. பசங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தா அப்படிதான். சரி இப்போ வந்து கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒரே ஈவனாக வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்கல்ல, இப்போ அது வந்து கேர்ள்ஸ் வந்து ஃபுல்லாக கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சில கேர்ள்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது கேர்ள்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பாய்ஸ் இந்த தப்பான விஷயம் பண்ணது தான் வந்து அவங்களோட ஈக்குவாலிட்டின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க சில கேர்ள்ஸ் எல்லாம். அது இல்லை பாய்ஸ் அதை பண்ண முடியாததெல்லாம் கேர்ள்ஸ் பண்ணால் அது ஒன்றும் ஈக்குவாலிட்டி ஆகிடாது. எப்படி சொல்றது, நல்ல பாய்ஸா இப்ப பாய்ஸால பண்ண முடியாத விஷயம் கேர்ள்ஸால பண்ண முடியும், கேர்ள்ஸால பண்ண முடியாத விஷயம் பாய்ஸால பண்ண முடியும். இதுதான் இதே ப்ரொபோஷன்ல போயிட்டா கரெக்டா இருக்கும். உன்னால பண்ண முடியாத பண்ண பாருங்க நான் தான் பெஸ்ட், இல்ல அவனால பண்ண முடியாது நான் பண்ணிட்டேன் நான் பெஸ்ட் சொன்னால ஒன்றும் ஆக போகுது இல்ல. இப்ப சரகடிக்கு ஒன்றும் அவசியம் இல்லை, அவங்க சரக்கு அடிச்சா அவங்க ஒன்றும் பெரிய இதாக போறது இல்ல. இப்பெல்லாம் என்ன பாய்ஸே என்ன பச்சை குத்திக்கிட்டு டிக்டாக்ல வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு பொண்ணு கூட சுற்றினா அவங்க பெரிய ரவுடி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அதை தோடிக்கிட்டலாம் போட்டுதுன்னா பெரிய ரவுடி நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பசங்கள்லாம், நான் தட்டு தண்டா நாலு வந்து நான் தட்டு தண்டா கீழே வந்து தான் ஒன்றும் ஒன்றும் அவங்க ஹீரோலாம் இல்லை. சீஸ்லாம் இல்லை தெரியல, பசங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க பண்ணுறாங்க, எல்லாம் ஈக்குவல் பெருசாக தப்பெல்லாம் யாரும் பண்ணுறது இல்லை தெரியல, கரெக்டாக தான் இருக்குது ஃப்ரீடம். அது பசங்க வந்து சுற்றுறாங்க அப்படின்னா அது தப்பு இல்லை, பொண்ணுங்க சுற்றினா ஃப்ரீடமு மிஸ்யூஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரை அது சரியில்லை தெரியல. வந்து எந்த தைரியத்தில் இந்த மாதிரிலாம் ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க ஆடுது பத்தி அந்த இல்லை அந்த இடத்துல மட்டையாகுது அப்படின்னு அவனுக்கு ஏந்துக்கும் அந்த எண்ணமும் வராது. அப்போ என்ன பண்ணும், எல்லாரும் கூட சர்ஜரி பண்ணுறோம், எல்லாரும் கூட அடுத்தடுத்து அமிச்சுட்டு மொட்டையாக போங்கடா மொட்டை பசங்க, ஏன்னா மொட்டை பசங்க தான் ஆகணும், அவனு தான் அந்த மாதிரி சுற்றின்னு இருப்பானு. இந்த பொறுப்பில் இருக்கிற பையன் குடும்பத்து பையன் அப்படிலாம் பண்ணுவானா பண்ண மாட்டான், அப்போ மொட்டை பசங்க தான் இருப்பான், அப்போ மொட்டையை எடுத்து விட்டு போவான் முடிஞ்சு போச்சு வேலை.